இருதயத்தை விதைக்க அதில் பற்று சாவியானோருடைய நதிகள் பாய அதை கந்து கொள்ளும் போது

போய் எனக்கு என்ன கிடைச்சது சொல்லாதே நாள் வருகிறது உன்னை அவர் உயர்த்துவார் உன்னை அவர் மேன்மைப்படுத்துவார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்துடைய பிள்ளைகளே இந்த நாளிலே கூட இப்படி ஆண்டவரை ஆராதிக்கும்படி தேவன் கொடுத்த கிருபைக்காக அவரை ஸ்தோத்தரிக்கிறோம் சபையிலே அவரை ஆராதிப்பது சபையிலே கர்த்தருக்கு மகிமை செலுத்துவது எத்தனை பாக்கியம் உள்ளது இந்த நாளிலே எங்களோடு கூட ஆன்லைனில் இணைந்து கொள்ளுறவர்களே நாங்கள் வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் கர்த்துடைய ஜனங்களோடு சேர்ந்து இணைந்து கர்த்தரை உயர்த்துவது எத்தனை பெரிய பாக்கியமானது ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக கடந்த சில வாரங்களாக நாம் விதையை குறித்தும் விதையானது வளருவது எப்படி என்பதை குறித்தும் நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம் கண்ணீரோட விதைக்கிறவன் கம்பீரத்தோட அறுப்பான் என்ற குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் உங்கள் எல்லாருக்கும் ஒரு அறுவடை உண்டு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு அறுவடை காலம் என்று உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் கத்துடைய பிள்ளைகளே பயப்பட வேண்டாம் இத்தனை நாட்கள் நான் இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறனே என் வாழ்க்கை இப்படியே முடிந்து விடுமா என்று பயப்பட வேண்டாம் கண்ணீரோடு விதைக்கிற உங்களுக்கு கெம்பீரத்தின் அறுவடை உண்டு என்பதை நான் சொல்லுகிறேன் நூற்றி இருபத்தி ஆறாம் சங்கீதம் வசனம் அதை தான் சொல்லுகிறது அதைதான் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் கடந்த நாட்களிலே ஒவ்வொரு காரியமாய் தியானித்து வருகிறோம் இந்த நாளிலே விதைத்த விதையை பாதுகாக்க வேண்டும் என்ற காரியத்தை பார்க்க போகிறோம் விதைத்தால் அந்த விதையை நாம் பாதுகாக்க வேண்டும் அருமையான விதைக்கு நீர் பாய்ச்ச வேண்டும் என்று கடந்த வாரத்தில் பார்த்தோம் அதுக்கு முந்தின வாரம் விதையானது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட வேண்டும் என்று பார்த்தோம் இந்த நாளிலே விதை நல்ல நிலத்தில் விழுந்தாலும் விதைக்கு நீர் பாய்ச்சினாலும் அது பாதுகாத்துக் கொள்ளப்படாவிட்டால் அது அதுக்குள்ள இல்லாவிட்டால் அதற்கு ஒரு வேலி அடைக்கப்படாவிட்டால் என்ன நடக்கும் அந்த விதையானது வளரவே முடியாது அருமையான அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் கவனித்து பார்த்தால் வேதம் சொல்லுகிறது ஏசாயா தெற்கு தர்ஷன புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் முதல் வசனத்தையும் இரண்டாம் வசனத்தையும் நம் வாசிக்கலாம் இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன் என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு இரண்டாம் வசனம் அவர் அதை வேலி அடைத்து அருமையான கத்துடைய பிள்ளைகளே என் தேவன் திராட்சை தோட்டத்திற்கு முதல் செய்கிற ஒரு காரியம் என்ன அதற்கு வேலி அடைக்கிறார் அதற்கு வேலி அடைக்கிறார் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் பார்த்தோம் என் பிதா திராட்சை தோட்டக்காரர் திராட்சை தேவன் செய்கிற முதல் காரியம் என்ன அந்த தோட்டத்திற்கு வேலி அடைக்கிறார் வேலி அடைக்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே வேலி எடுக்கப்பட்டால் என்ன நடக்கும் அதை ஐந்தாம் அதிகாரத்தில் தொடர்ந்து வாசித்து பாருங்கள் வேதம் சொல்லுகிறது வேலியை எடுத்து போடப்படும் அப்பொழுது மெய்ந்து போடப்படும் அந்த திராட்சை தோட்டம் என்ன ஆகும் மெய்ந்து போடப்படும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நல்லா யோசித்து பாருங்களேன் நம்முடைய வாழ்க்கையில் பாதுகாப்பு இல்லாவிட்டால் காத்து கொள்ளாவிட்டால் நம்முடைய விதையை நாம் தேவனுக்கென்று கொடுக்கிறதை நாம் தேவனுக்கென்று விதைக்கிற விதைகளை நாம் பாதுகாத்து கொள்ளாவிட்டால் விசுவாசத்தின் ஜீவியத்தை நாம் பாதுகாத்து கொள்ளாவிட்டால் விசுவாசத்தின் வார்த்தைகளை பாதுகாத்து கொள்ளாவிட்டால் ஜெப ஜீவியத்தை பாதுகாத்து கொள்ளாவிட்டால் அது வளராது நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உலகத்திலே மிகவும் பாதுகாக்கப்பட்ட ஒரு இடம் எது என்று சொன்னால் ஃபோர்ட் நாக்ஸ் என்று சொல்லுவாங்க அமெரிக்க தேசத்திலே போர்ட் நாக்ஸ் என்ற இடம் மிகவும் பாதுகாப்பான ஒரு இடம் என்று சொல்வார்கள் உலகத்திலே எல்லா இடத்தை காட்டிலும் அந்த இடத்திலே தங்கம் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது பத்திரமாய் வைக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்காவின் தேசத்துடைய மிக முக்கியமான பொக்கிஷ சாலையாக அந்த இடம் இருக்கிறது ஆகவே தான் சொல்லுவார்கள் ஒரு கொசு கூட அது உள்ளே போய்விட முடியாது என்று சொல்லி சொல்லுவார்கள் அருமையானவர்களே அப்படி ஒரு பயங்கரமான பாதுகாப்பு மஸ்கிட்டோ நாட் கோ இன்சைட் என்று சொல்லுவார்கள் அருமையானவர்களே அது மாத்திரம் அல்ல கருத்துடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நம்முடைய வாழ்க்கையை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் தேவன் விதைத்த விதைகள் நம்முடைய வாழ்க்கையில் வளர வேண்டுமானால் நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் நம்முடைய ஜீவியத்தை நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் அதை பாதுகாக்கலைன்னா என்ன தான் விதைச்சாலும் எவ்வளவு நீர் பாய்ச்சினாலும் எல்லாமே வேலியற்ற ஒரு ஜீவியமாக போயிடும் எல்லாமே பாருங்க மேய்ந்து போடப்படும் நம்முடைய வாழ்க்கையில் உங்க பாஸ்டர் உங்களுக்கு விதை விதைக்கலாம் வசனத்தை தாராளமாக ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்களை சொல்லுவாங்க நம்ம உங்க பாஸ்டர் உங்களுக்காக நல்ல திருக்க தர்சன வார்த்தைகளை சொல்வாங்க அபிஷேகத்தில் நிறைந்து அந்நிய பாஷையில் நிறைந்து அன்ற ஆவியானோருடைய நதிகளை கட்டவிழ்த்து விடுவாங்க ஆனால் நீங்கள் உங்கள் ஜீவியத்தை பாதுகாத்து கொள்ளாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் விதைக்கப்பட்ட அந்த விதைகளும் பாய்ந்து சென்ற அந்த தண்ணீரும் எல்லாம் வீணாய் போய்விடுமே தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நினைவில் வைத்துக் கொள்ளுங்க என்னுடைய ஜீவியத்தை நான் பாதுகாத்து கொள்ள போகிறேன் தேவன் விதைத்த வாக்குத்தத்த வசனங்கள் தேவன் கொடுத்த ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்கள் அவைகளை பெற்றுக்கொள்வதற்கு நான் என் ஜீவியத்தை பாதுகாத்துக் கொள்ள போகிறேன் என்று தீர்மானம் எடுக்கும் பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்திய தேசத்துடைய டிஃபன்ஸ் ஸ்பெண்டிங் பாதுகாப்பு இந்திய தேசம் செலவு செய்கிற அளவு பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க ஒவ்வொரு தேசமும் தன்னுடைய எல்லைகளை பாதுகாத்துக் கொள்ள தன்னுடைய தேசத்தை பாதுகாத்துக் கொள்ள உலகத்தில் உள்ள எல்லா தேசங்களும் ஒரு முக்கியமான பங்கை எடுத்து அதற்கு செலவு செய்வார்கள் அருமையான ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு தேசத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இத்தனை ஆயிரம் கோடிகளை நாங்கள் இந்த பாதுகாப்புக்காக செலவு செய்தோம் இத்தனை ஆயிரம் கோடிகளை நாங்கள் செய்தோம் இதற்காக செலவு செய்தோம் என்று சொல்வார்கள் நம்முடைய இந்திய தேசத்தை பார்த்தீங்கன்னா இந்திய தேசத்துடைய கணக்கு செலவுகளை பார்த்தீர்களானால் கடந்த ஆண்டு மட்டும் பதினைந்து பர்சன்ட் பதினைந்து விழுக்காடு இந்திய தேசம் பாதுகாப்புக்காக செலவு செய்திருக்கிறது அது மிகவும் அவசியமானது அருமையான தேவண்டிய பிள்ளைகளே எந்த தேசத்தையும் யோசித்து பாருங்களேன் உங்கள் வீட்டில் ஒரு ஐம்பது சவரன் நகை இருக்குன்னு வைத்துக்கொள்வோம் நிறைய பணம் இருக்குது நகை இருக்குது இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க உங்கள் வீட்டுக்கு லேரப்பெற்ற பூட்டு வைப்பீங்க சிசிடிவி இந்த காலத்தில் சிசிடிவி வைக்கிறாங்க அது மாத்திரம் இல்லை இந்த காலத்தில் என்ன செய்கிறாங்க நல்ல லாக் சிஸ்டம் வைக்கிறாங்க அதாவது அலாம் வைக்கிறாங்க அந்த லாக் அந்த இடத்த தொட்டால் அலாம் வீடெல்லாம் அடிக்கிற மாதிரி வைக்கிறாங்க என்னென்னவோ செய்கிறார்கள் இந்த காலத்தில் அருமையானவர்களே அதுபோல் உங்களுடைய ஜீவியத்தில் ஆண்டவர் விலை விதைத்திருக்கிற பெற்ற வார்த்தைகள் பெற்ற கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் பெற்ற அவருடைய விதைகளை நீங்களும் நானும் காத்து கொள்ள வேண்டும் நாம் அதை காத்து கொள்ளும் போது கர்த்தர் அதை ஆசிர்வதிப்பார் வளர்ச்சியை கொடுப்பார் அதிலிருந்து உங்களுக்கு கனிகள் அந்த அறுவடை தான் ஆசிர்வாதமாக இருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாட்களில் நம்ம ஜோம் பண்ண நான் என்னை காத்துக்கொள்ள ஒப்பு கொடுக்கிறேன் நான் என்னை காத்துக்கொள்ள ஒப்பு கொடுக்கிறேன் காத்துக் கொள்ளாவிட்டால் நாம் வாசித்தோம் ஏசே ஐந்தாம் அதிகாரத்திலே நான்காம் வசனம் அது மேய்ந்து போடப்படும் அது மேய்ந்து போடப்படும் இன்னொரு வசனத்தை நீ வாசிக்கலாம் உபாகமத்தின் புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் மிகுந்த விதையை வயலுக்கு கொண்டு போய் கொஞ்சம் மறுப்பாய் வெட்டுக்கிளி அதை பட்சித்து போடும் வெட்டுக்களிகள் வந்து இந்த விதை வளர்ச்சியை பட்சித்து போடும் அருமையானவரில்லை அறுவடை காலம் வர்றதுக்கு முன்பாக இந்த அருமையா இந்த செடிகள் வளர்ந்திருக்கலாம் ஆனால் அது பாதுகாப்பு இல்லைன்னா வெட்டுக்கிளிகள் வந்து அதை பட்சித்து போட்டும் அருமையான தேவண்டிய பிள்ளைகளே இது ஒரு சாபத்திலே ஒன்று பாகம் இருபத்தெட்டாம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா முதல் பதினான்கு வசனங்கள் ஆசீர்வாதம் நீ மென்மேலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் நீ வருகையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் நீ போகையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கும் ஆனால் அதற்கு பிறகு கர்த்தர் சாபமான வார்த்தைகளை சொல்லுவார் என் வசனத்தை நீ கீழ் நீ என்னோட வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாவிட்டா இந்த சாபமெல்லாம் உண்மை வரும் என்று சொல்லி அதுல ஒரு சாபம் என்ன சாபம் விதை மிகுந்த விதையை கொண்டு போய் கொஞ்சமாய் அறுப்பாய் ஏன் கொஞ்சமாய் அறுப்பாய் நிறைய பேருடைய வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னா நிறைய வருஷம் ஜோம் பண்ணி இருக்கிறாங்க நிறைய வருஷம் உபவாசம் பண்ணி இருக்கிறாங்க நிறைய வருஷங்கள் எததோ செய்து இருக்கிறாங்க ஆனா அறுவடை இல்லையே என் வாழ்க்கையில அதனுடைய ரிசல்ட் பார்க்கலை ஏன் தெரியல பாதுகாப்பு இல்லை காத்து கொள்ளலை காத்து கொள்ளலை வேதம் சொல்லுங்க வெட்டுக்கிளி ஆளாக வளர்ந்து வந்த அந்த செடிகளை அறுவடைக்கு ஆயத்தமா இருக்கிற செடிகளை கூட பட்சித்து போட்றோம் கண்ணிரோடு விதைக்கிறோம் கம்பீர தோண்டே ஏங்கறக்க முடியல ஏன் அறுக்க முடியலனா அந்த வயலை சுத்தி பாதுகாப்பு இல்ல வெட்டுக்களி வரும் இப்போ வெட்டுக்கிளியில இருந்து எப்படி பாதுகாக்கிறது அது ஒரு கேள்வி இருக்கு வசமத்தின்படி நான் உங்களுக்கு சொல்ல விரும்பறேன் வெட்டுக்கிளிகளை தேவன் வராதபடி தடுப்பார் நாம் கீழ்ப்படியும் பொழுது நாம் அவருடைய வார்த்தைக்கு போது வெட்டுக்களிகள் வராதபடி தேவன் தடுத்து காப்பார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையிலே வளர்ச்சி வர வேண்டும் கர்த்தர் கொடுப்பார் இந்த உயர்வு வரும் ஒவ்வொரு வாரமாக அந்த நான்கு வாரங்களை தான் தான் பார்க்கிறோம் வெளியேற பெற்ற விதை இன்கரப்டபுள் சீட் என்று முதல் வாரம் பார்த்தோம் அந்த விதையானது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட வேண்டும் என்பதை பார்த்தோம் அந்த மாத்திரமல்ல அந்த விதைக்கு ஆண்டவர் வெளியேற பெற்ற பாய்ச்சுகிறார் பர்சுத்த ஆவியானவர் என்று பாய்ச்சுகிறார் என்று கடந்த வாரத்தில் பார்த்தோம் இந்த வாரம் ஆண்டோர் சொல்கிறார் இதெல்லாம் இருந்தாலும் உனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் பாதுகாப்பு வேணும் அருமையான தேவண்டிய பிள்ளைகளே இருதயத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஏன்னா ஆண்டோர் எல்லா பொக்கிஷங்களையும் அங்கே தான் வைக்கிறார் உங்களுடைய ஆசீர்வாதம் பேங்க்ல இருந்து வரல உங்களுடைய ஆசீர்வாதம் வேற எங்கேருந்தும் வரல உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள் இருந்து வருகிறது உங்கள் ஆவிக்குள் இருந்து வருகிறது உங்கள் உள்ளான மனுஷனுக்குள் இருந்து வருகிறது அதனால தான் அதை காத்து வேண்டும் கருத்துடைய பிள்ளைகளே உங்கள் உள்ளான மனுஷனை காத்து கொள்ள வேண்டும் இதை காத்து கொள்ளாவிட்டால் வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க கர்த்தருடைய வருகையிலே நாம் காணப்படுவது அரிதான காரியம் வெளிப்படுத்தின விசேஷம் பதினான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் என்ன சொல்லுகிறது தேவ வனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தையும் காத்துக் கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய கற்பனைகளையும் இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தையும் காத்துக்கொள்ள வேண்டும் நாம் காத்து கொள்ள வேண்டும் தான் அந்த வருகையில் காணப்படுவோம் ஆண்டவராக இயேசுடைய வருகையில் காணப்படுவோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அதில் பொறுமையுடன் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இப்போ ஒரு கேள்வி வரும் பாஸ்டர் காத்துக்கொள்ளணும் காத்துக்கொள்ளணும்னு சொல்றீங்க எப்படி காத்துக்கொள்வது எப்படி காத்துக்கொள்வது என்பதை குறித்து நாம் வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம் முதலாவதாக உங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் சொன்னார் இந்த இருதயத்தை தான் நம் விசேஷமாய் காத்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய மனதை அல்லது நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை காத்துக்கொள்ள வேண்டும் எப்படி முதலாவதாக முதலாவதாகபத்தினாலே உடைய இருதயத்தை காத்துக்கொள் முதலாவதாக ஜபத்தினாலே நாம் ஜபிக்கும் போது நாம் காத்துக்கொள்ளப்படுகிறோம் ஆம் ஏ இன்றமையாத ஒரு காரியமாக இருக்கிறது இஸ் ஜபம் என்பது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு மிக அவசியமானது அருமையான என் ஜீவன் என்று சொல்லி புத்தகங்கள் வந்திருக்கிறது ஜபமே உண்மையுடைய ஜீவன் ஜபம் ஜெயம் என்ற அருமையான பாடல்கள் எழுதப்பட்டிருக்கு உண்மைதான் ஜீவன் போல இருக்கிறது இந்த ஜபமானது ஆம் கர்த்துடைய பிள்ளைகளே பிலிப்பியர் நான்கு ஆறு ஏழு என்ன சொல்லுகிறது அப்படி ஜபிக்கும் போது நமக்கு என்ன கர்த்தர் செய்கிறாராம் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் ஆம் இந்த இருதயத்தை காத்துக்கொள்வது எது ஜெபம் ஜெபம் பிலிப்பியர் நான்கு ஆறு ஏழை நீங்கள் வாசித்து பாருங்கள் நாம் எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் செய்து விண்ணப்பம் செய்து ஆண்டுடத்துல ஜபம் பண்ணும்போது என்ன நடக்குதான் நம்முடைய இருதயங்கள் நம்முடைய சிந்தனைகள் காத்து கொள்ளப்படும் அருமையானவர்களே கர்த்தர் கொடுத்த வெளியேற பெற்ற வாக்கு தத்துவம் காத்து கொள்ள வேண்டும் கர்த்தர் கொடுத்த வெளியேற பெற்ற ஆசிர்வாதம் இருதயத்திலே காத்து கொள்ள வேண்டும் எப்படி காத்து கொள்ள முடியும் ஜபத்தினால் தினமும் ஜபிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஜபிக்க வேண்டும் நாம் கர்த்துடைய பிள்ளைகளே நாம் தினமும் ஜபிக்கிறவர்களாய் காண பட வேண்டும் விவசாய புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் என்ன சொல்லுகிறது உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வ இந்த இருதயத்தை கர்த்தர் எப்படி காத்துக்கொள்வாராம் பூரண சமாதானத்துடன் ஒரு ரகசியத்தை சொல்றேன் என்னைக்கு சமாதானம் உங்க இருதயத்தை விட்டு போகுதோ ஏதோ திருடப்படுதுன்னு அர்த்தம் உங்க வாழ்க்கையில ஏதோ பெற்ற வாக்குத்தம் திருடப்படுகிறது தேவன் கொடுக்கிற பெரிய பிளஸ்ஸிங்ஸ் திருடப்படுகிறது உள்ளத்திலே சமாதானம் திருடப்பட விடாதீங்க உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் வைத்திருக்கிற விலையேற பெற்ற பொக்கிஷங்கள் எப்படி காத்துக்கொள்ளப்படும்னா பூரண சமாதானம் ஆம் கத்துடைய பிள்ளைகளே பூரண தேர் இஸ் பர்ஃபெக்ட் பீஸ் பர்ஃபெக்ட் பீஸ் இந்த பர்ஃபெக்ட் பீஸ் தாங்க காத்துக்கொள்ளும் இதை இழக்கும் போதெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் எதையும் இழக்கிறீங்கன்னு அர்த்தம் இதை இழக்கும் போதெல்லாம் தேவன் கொடுக்கிற விலையேற பெற்ற பிரசன்னத்தை வெளியேற பெற்ற அபிஷேகத்தை வெளியேற பெற்ற வாக்குத்தங்களை அவர் கொடுத்திருக்கிற விலையேற பெற்ற காரியங்களை இழக்கிறோம் ஆம் ஆண்டவர் வாக்குத்தங்களை கொடுப்பது உண்மைதான் ஆண்டவர் பெரிய பெரிய பிளஸிங்ஸை கொடுப்பது உண்மைதான் ஆனால் அதை இழப்பது எப்படி உங்கள் சமாதானத்தை இழந்தா அவைகளை இழந்து விடுகிறோம் ஆம் தேவனுடைய பிள்ளைகளே ஆகவே தான் நான் சொல்லுகிறேன் பூரண சமாதானத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் என்ன சொல்லுகிறது எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் நல்லா கவனிச்சு பாருங்க ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது எல்லா காவலோடும் உன்னுடைய முழு பலத்தோடு எதை காத்துக்கொள் உன் இருதயத்தை காத்துக்கொள் ஏன் அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும் ஜீவ ஊற்று புறப்படும் இது ஒரு ஆச்சரியம் நீதிமொழிகள் அருமையான ஞானி எழுதும் போது சொல்லுகிறார் எல்லா காவலோடும் முழு மூச்சோடு எதை காத்துக்கொள் உன் இருதயத்தை காத்துக்கொள் ஏன் அது நின்று ஜீவ ஊற்று புறப்படுகிறது அடுத்த வசனம் ஒவ்வொன்றாய் நீங்கள் வாசித்து பார்த்தால் உன் வாயின் தாறுமாறை அகற்று என்று சொல்லுவார் கர்த்தர் அது மாத்திரம் உதடுகளின் மாறுபாட்டை தூரப்படுத்து என்று சொல்வார் நல்லா கவனிச்சுனியா இருதயம் அடுத்து வருது வாய் அந்த அழகா அந்த பகுதியை நீங்க வாசித்து பார்த்தா ஆச்சரியமா இருக்கும் முதல்ல இருதயத்தை காத்துக்கொள் அது மாறுபாடான வார்த்தையை வரும் உதடுகள் மாறுபாடா பேசும் அசுத்தமானதை பேசும் அருமையான இருதயத்தை காத்துக்கொண்டா வாய் தானா ஆண்டோருக்குரியதை பேசும் கத்துடைய பிள்ளைகளே அதைதான் சங்கீதம் முப்பத்தி நாலு பதிமூன்று என்ன சொல்லுகிறது உண்டிய நாவை பொல்லாப்புக்கு விளக்கு இன்றைக்கி நிறைய பேர் நாவு பொல்லாப்புக்கு விலகலை ஏன் விலகலை இருதயத்தின் நிறைவு தாங்க வாய் பேசும் சில பேரை பேச விட்டே அவங்க மனசில் என்ன இருக்குன்னு சொல்லலாம் அவங்க பேச விடுங்க வேறு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் கொடுங்க நல்ல சப்ஜெக்ட் கொடுங்க அந்த சப்ஜெக்ட்லேருந்தே அவங்களுடைய மனசில் இருக்கிறத வெளிப்படுத்துவாங்க அருமையானவர்களே அப்படியே தன் இருதயத்தில் உள்ளதெல்லாம் வெளிப்படுத்துவதை குறித்து நீங்கள் பார்ப்பீர்கள் ஆகவே ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கும் அதனால தான் ரொம்ப ஜாக்கிரதை இருதயத்தை காத்துக்கொள் அடுத்தது நீதிமொழிகள் நான்கு இருபத்தைந்து என்ன சொல்லுகிறது உன் கண்கள் நேராக நோக்க கடவுது உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடுவது முதல்ல இருதயம் அடுத்து வாய் அடுத்து கண்கள் இருபத்தி என்ன என்ன கா நடை உன்னுடைய வாக்கிங் காரி உன்னுடைய கால் நடை பார் சீர்தூக்கி பார் பார்த்தீங்கன்னா லைஃப் ஃபுல் பேட்டர்ன் வந்துடுது இருதயத்தில் துவங்கி வாழ்க்கையுடைய பயணத்தையே காண்பிக்கிறது அருமையானவர்களே அதனால தான் எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள் மனசை ப காத்துக்கொள் மனசை பதற விடக்கூடாது மனசை அங்கங்கே அலைபாய விடக்கூடாது மனசு ஆண்டுடைய பிரசனத்திற்குள்ளே ஒப்பு கொடுக்க மாட்ட மனதாய் இருக்க வேண்டும் ஆம் கத்துடைய பிள்ளை நல்லா யோசித்து பாருங்களேன் மனம் அலைகிற மனமாக இருந்தால் உங்கள் மனம் எந்த நேரம் அலைகிற மனதாக இருந்தால் கன்ஃபியூஸ்ட் ஒரு குழப்பம் நிறைந்த மனதாய் இருந்தால் தேவன் அதை ஆசிர்வதிக்க முடியாது அநேக பிளஸ் இழந்துருவோம் விதைச்சதெல்லாம் ஆசிர்வாதம் ஆண்டோர் விதைச்சதெல்லாம் நன்மை கர்த்தர் விதைச்சதெல்லாம் விலையேற பெற்றது அது ஏங்க வளரல மனசு ஃபுல்லாக குழப்பம் மனதை காத்து கொள்ளாவிட்டால் எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள் எப்படி காத்துக்கொள்ள வேண்டும் ஜபத்தில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரேயரில் ஆண்டோருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது ஆண்டவர் உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ள பலன் தருவார் ஒவ்வொரு நாளும் என்றைக்கோ ஒரு நாள் ஜபம் இல்லை அணு தினமும் ஜபிக்க வேண்டும் ஒவ்வொரு நாள் அதிகாலையில் எழும்பி கர்த்தருடைய சமூகத்தில் ஜபிக்க வேண்டும் அது நாம் வேலை போகும்போது ஜபிக்க வேண்டும் திரும்பும் போது ஜபிக்க வேண்டும் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுப்பது என்ன விசுவாசிகள் ஜபிக்கிறவர்களா இருக்கும்போது வீட்டிலே ஜபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் சில பேர் சாட்சி சொல்வாங்க பாஸ்டர் அவங்க தகப்பன்மார் தாய்மார் சொல்லுவாங்க என் மக வீட்டில் நல்லா ஜபம் பண்றா என் பிள்ளை வீட்டில் நல்லா ஜபிக்கிறா ஜபத்தில காத்திருக்கிறா காலையில் எழும்பி ஒரு மணி நேரம் ஜபித்த பிறகுதான் மற்ற காரியத்தை செய்கிறாள் என்று சொல்லுவார்கள் நானும் சில வேளைகளிலே இன்றைய பிள்ளை சபை மக்கள் பஸ்ஸில் போகும்போது எதே அதாவது யதார்த்தமாக அவர்களை பார்த்தது உண்டு சில நாட்களிலே ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக இன்றைய சபை மக்கள் இந்த பஸ்ஸில் இந்த வெள்ளூர் போகிற இந்த டவு லோக்கல் டவுன் பஸ்ஸில் அவர்கள் போய்கொண்டிருந்தார்கள் ஒரு ரெண்டு மூன்று பிள்ளைகள் கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் அங்கே யதார்த்தமாக அந்த நின்று கொண்டிருந்தேன் ஆனால் என்னுடைய பிள்ளைகள் மற்ற இந்த காரியங்களை பார்க்காம அவங்க கையில் ஸ்தோத்திர பலிகள் புக்கை வச்சுக்கிட்டு ஸ்தோத்திரம் அந்த புது விசுவாசிகள் அவங்களுக்கு தானா வரல பரவாயில்ல ஸ்தோத்திர பலிகள் ஆயிரம் என்ற அந்த புத்தகத்தை வைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி கொண்டே போகிறார்கள் அந்த பஸ் ஃபுல்லா எத்தனையோ பேர் இருக்காங்க விசுவாச பிள்ளைகள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி கொண்டே போய் கொண்டிருந்தார்கள் நான் சொல்றேன் இப்படிப்பட்ட மனதை உடையவர்கள் இப்படிப்பட்ட மனதை உடையவர்கள் தங்களை காத்துக்கொள்ளுகிறார்கள் அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை தேவன் அருளுவார் தேவன் நிச்சயமா அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை அருளுவார் ராம் கர்த்துடைய பிள்ளைகளே நாம் ஜெபத்திலே நம்முடைய இருதயத்தை காத்துக் கொள்ள வேண்டும் ஒன்று நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் என்ன சொல்லுகிறது எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள் எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாக கூடாது நிறைய பேர் மனசு ஏன் பாஸ்டர் குழப்புது ஒரே ரீசன் ஜெபம் இல்லை உங்களுடைய வாழ்க்கையில காலையில் ஒவ்வொரு நாள் சில பேர் ஜெபத்தை வந்து ஒரு மெடிசின் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க ஜுரம் வந்தால் மாத்திரை போடுறோம் அது போல் ஜெபம் வந்து பிரச்சனைக்கு மாத்திரம் அல்ல கருத்துடைய பிள்ளைகளே அனு தேவனோடு பேச வேண்டும் அனுதினம் ஒரு ஜெப வாழ்க்கை உங்களுக்கு இருக்கணும் உங்களுடைய ஜெப நேரம் என்ன உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சொல்லணும் எங்கள் டாடி இந்த டைமில் ப்ரேயர் பண்ணுவாங்க என்னுடைய அம்மா இந்த நேரத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க என் மஹ இந்த நேரத்தில் ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க என்னுடைய மகன் இந்த நேரத்தில் ஜோ பண்ணிட்டு இருப்பாங்க என்னுடைய அத்தை இந்த டைம்க்கு போனால் ஜோ பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு வீட்டுக்கு நான் கடந்து சென்றிருந்தேன் அப்பொழுது ஊழியத்திற்காக கடந்து சென்ற போது அங்கே அந்த வீட்டிலே தங்கி இருக்கிற நாட்கள் உண்டு அங்கே ஒரு பாஸ்டரை குறித்து நான் பார்த்து சந்தோஷப்பட்டது மிகவும் ஆச்சரியமா இருந்தது அவங்க வீட்டில் அவங்க சொல்லுவாங்க இந்த நேரம் அவருடைய ஜப நேரம் இந்த நேரம் அவருடைய ஜப நேரம் இந்த நேரம் அவர் வேதத்தை வாசித்துக் கொண்டிருப்பார் ஆச்சரியமா இருந்தது நீங்க நல்லா பார்த்தா இந்த ஒரு வருஷம் போனேன் அதே நேரம் அவர் ஜப நேரமா இருந்தது அடுத்த வருஷம் போன இந்த டைம் அதாவது என்ன செய்யறாரு பார்க்கலாம் ஜெபித்து கொண்டிருக்கிறார் ஒரு நாள் தவறாம ஒரு நேரம் தவறாம அந்த நேரத்தை கர்த்தருக்கு என்று கொடுத்திருக்கிறார் உங்கள் நேரம் என்ன உங்கள் நேரம் என்ன ஆண்டோருக்கு உங்க நேரத்தை கொடுங்க ஒன்று பெய்திரும் நான்கு ஏழு சொல்லுகிறது ஜெபம் பண்ணுறதுலே இருங்கள் என்று எட்டாம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள் ஜெபம் பண்ணுங்க அடுத்து சொல்றாரு ஊக்கமான அன்பு உள்ளவர்களாக இருங்கள் ஏன்னா அன்பு திரளான பாவங்களை மூடும் அருமையான வேதம் சொல்லுகிறது அன்பு இப்போ பார்த்தீங்கன்னா ஜவம் பண்ணால் தேவன் தம்முடைய அன்பினாலே அவன் நம்மை நிரப்புவார் எல்லாரையும் நேசிக்க கிருபை தருவார் பாவிகளை நேசிக்க கிருபை தருவார் உங்களுக்கு துரோகம் பண்ணவங்களை நேசிக்க கிருபை தருவார் உங்களுக்கு ரோதமாக பேசினவங்களை நேசிக்கிறதுக்கு கிருப தருவார் பாஸ்டர் என்னால் அவங்கள மன்னிக்க முடியல என்னால் அவங்கள பார்க்க முடியல அவங்கள சகிக்கலை அவங்கள பார்த்தா அப்படியெல்லாம் வாழ முடியாது விசுவாசி அப்படியெல்லாம் கருத்துடைய பிள்ளை சொல்ல முடியாது அந்த ஒரு ஜெபிக்கிறவங்களா ஜபிக்கிறவங்களாக இருந்தால் உங்கள் மனதை காக்கிறவர்களாக இருந்தால் என்ன செய்வீங்க சிந்தனையை காக்கிறவர்கள் என்ன செய்வாங்க வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பு ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்பு ஊக்கமான அன்பு இந்த அன்பு நம்மளே ஊற்றப்பட்டிருக்கட்டும் சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன் கத்துடைய பிள்ளைகளே ஆம் ஒருவேளை சில வேலைகளில் நமக்கு ஒரே கோவமா இருக்கலாம் இவங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல இவங்களை பார்த்தாலே ஆகல என்று சிலர் சொல்லலாம் ஆவியானோருடைய உதவியோடு கூட சொல்றேன் அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று எழுதியிருக்கிறது கர்த்துடைய பிள்ளைகளே அந்த அன்பாக நாம் இருப்போம் கர்த்த நமக்கு உதவி செய்வாராக ஒன்று பேதுரு பேத பார்த்தீங்கன்னா பேத பேதுரு எழுதுற அந்த நிருபங்கள் ஆச்சரியமாக இருக்கும் மிகவும் ஆசிர்வாதமான வார்த்தைகள் ஒன்று பேதுரு முதலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் என்ன சொல்லுகிறது ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஏசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறது தெளிந்த புத்தி எப்போ வருமா மனதின் அறையை கட்டு உங்களுடைய மனதின் அறையை கட்டு

ஆராதனைகளை விட்டுவிடக்கூடாது கர்த்துடைய பிள்ளைகளே நாம் ஜெபிக்கும்போது போது என்ன கர்த்தர் செய்கிறார் அந்த காரியங்கள் என்ன கவனிச்சு பார்த்தீங்கன்னா பூரண சமாதானம் தருகிறார் அன்பினாலே நிரப்புகிறார் லூகா இருபத்தி ஓராம் அதிகாரம் வசனத்தை வாசித்து பார்த்தால் வேதம் சொல்லுகிறது உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள் இந்த ஜபம் நீடிய பொறுமையை நமக்கு தரும் ஆம் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு வழங்கியிருக்கோம் ஜபமானது ஆவியின் கனிக்குள்ளே நம்மை நடத்தும் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் மாத்திரமல்ல ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட் ஆவியின் கணிக்கு நேராய் நடத்தும் அந்த நீடிய பொறுமையை தரும் பொறுமையினாலே ஆத்துமாக்களை காத்து கொள்ள வேண்டும் சில பேர் பார்த்தீங்கன்னா பொறுமை இழந்துருவாங்க கோபம் வந்தால் நான் என்ன செய்வேனே எனக்கு தெரியாது பாஸ்டர்ன்னு சொல்லுவாங்க ஆச்சரியமாக இருக்கும் கோபம் வந்துட்டதுன்னா நான் என்ன செய்வேனே எனக்கு தெரியாது ஆண்டோடைய பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறது உங்கள் பொறுமைனால் இந்த பொறுமை எங்கேருந்து வரும் நமக்காக வராதுங்க தேவ பிரசனத்தில் உட்காரும்போது தேவன் கொடுக்குற பொறுமை தேவன் கொடுக்குற பொறுமை நீடிய பொறுமையை அவர் தருவார் அதனாலே உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள் நாம் காத்துக்கொள்வது எப்படி ஆண்டோர் கொடுக்குற விலையேற பெற்றதை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே இன்னைக்கு கர்த்த அவருடைய வார்த்தையை கேட்போம் ஆண்டவர் நம்மை காத்துக்கொள்ள சொல்கிறார் முதலாவதாக ஜபத்தினாலே நம்முடைய ஆத்துமாவை நம்முடைய உள்மனதை மனதை நம்முடைய உள்ளான மனுஷனை காத்துக்கொள்ள வேண்டும் இரண்டாவதாக நம்முடைய உள்மனதை ஆத்துமாவை உள்ளான மனிதனை நாம் எப்படி காத்துக்கொள்ள முடியும் அவருடைய சத்தியத்தின்படி நடப்பதினாலே அவருடைய வார்த்தையின்படி லூக்கா எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் சொல்லுகிறது தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் ஆம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் போது சொல்லுகிறார் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறது மாத்திரமல்ல அதை தங்களுடைய இருதயத்திலே காத்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது ஒன்பது என்ன சொல்லுகிறது வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான் உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனாலே உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து ஹவு டு கீப் யோர் செல்ஃப் பியோர் பை த வேர்ல்ட் கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறது தான் கருத்துடைய பிள்ளைகளே இந்த நாட்களில் கர்த்தருடைய வசனத்தின்படி நம்மை காத்துக்கொள்ளணும் இந்த வசனம் என்ற வேலி அருமையான அந்த பாடல் வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு கர்த்தருடைய வசனம் என்பது என்னை சுற்றிலும் ஒரு வேலி போல் இருக்கும் கர்த்துடைய பிள்ளைகளே அந்த வசனம் என்ற வேலி அதனாலே நான் காக்கப்பட வேண்டும் இன்றைக்கு நிறைய நேரங்களில் பல விதமான துர் உபதேசங்கள் வந்திருக்கிறது தவறு சீரான உபதேசங்கள் நீ எப்படியானாலும் வாழ்ந்து விடலாம் யாரும் உன்னை கண்டுகொள்ள மாட்டார்கள் தேவன் உன்னை கண்டுகொள்ள மாட்டார் என்று சொல்லுகிற உபதேசங்கள் அது மாத்திரமல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் அவங்களுடைய ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற இச்சைகளை தூண்டுகிற உபதேசங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நன்றாக கவனி நான் அதற்காக தான் சொல்வேன் உங்கள் பாஸ்டர் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தையை கேளுங்க ஆவியானவர் உங்கள் போதகர் மூலமாய் பேசுகிற வார்த்தைக்கு செவி கொடுங்கள் அவர் ஜபித்து தேவ சமூகத்திலிருந்து உட்கார்ந்து உபவாசித்து தேவ சமூகத்திலிருந்து வார்த்தையை கொண்டு வருகிறார் அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள் அருமையானவர்களே வேதம் சொல்லுகிறது இப்படிப்பட்ட மனுஷர்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது அவர்கள் துஷ்ட மனிதர்கள் உபாகமத்தின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் என்ன சொல்லுகிறது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு குடியிருக்கும்படி கொடுக்கும் பட்டணங்கள் ஒன்றில் வேலியாளில் மக்களாகிய துஷ்ட மனிதர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு பதிமூன்றை வாசிக்கிறேன் நீங்கள் அறியாத வேறே தேவர்களை சேவிக்கப் போவோம் வாருங்கள் என்று தங்கள் பட்டணத்தின் குடிகளை ஏவினார்கள் என்கிற செய்தி கேள்விப்படும் சொல்லும்போது அருமையானூர்லேயே வேதம் சொல்லுகிறது துஷ்ட மனிதர் யார் இந்த துஷ்ட மனிதர்னு கர்த்தர் சொல்றார் இந்த ஆள் துஷ்ட மனிதர் அப்படின்னு எப்படி தெரியும் அறியாத வேறே தேவர்களை சேவிக்கும்படி உங்களை அழைத்து போகிறவர்கள் ஆண்டவரை குறித்ததான வெளிப்பாடை மாற்றி மாற்றி பேசுகிறவர்கள் இவர் யார் ஏசு யார் இவர் எப்படிப்பட்டவர் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இப்படிப்பட்டது அதற்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் துஷ்ட மனிதர்கள் money if people begin to speak against God and the fear of God and what God has planted they are the people who are evil people money manidar. அருமையானோரில் இந்த நாட்களிலே சபைகளுக்கு விரோதமாய் பயங்கர இப்படிப்பட்ட துர் உபதேசங்களை சொல்லுகிற துஷ்ட மனிதர்கள் எழும்பி வந்திருக்கிறார்கள் இவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர்களை அகற்றி விடுங்கள் அவருடைய செய்திகளை கேட்க வேண்டாம் அவர்கள் கொடுக்கிற வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாங்க உங்க பாஸ்டர் உங்களுக்கு பண்ணி சொல்றதை ஏற்றுக்கொள்ளுங்க கர்த்தருடைய மனுஷனாய் மெய்ப்பன் சத்தத்தை ஆடுகள் அறிந்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது உங்களுடைய மெய்ப்பன் உங்களுக்கு சொல்லுகிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் கர்த்தருடைய பிள்ளை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார் வேதம் என்ன சொல்லுகிறது இந்த பதிமூ உபாகமும் பதிமூன்றாம் அதிகாரம் கடைசி வசனம் என்ன சொல்லுகிறது அப்படி அந்த மனுஷர்களை துஷ்ட மனுஷர்களுடைய சத்தத்தை எல்லாம் தள்ளிவிட்ட பிறகு அந்த துஷ்ட மனுஷர்களை தேசத்தை விட்டு ஒழித்த பிறகு என்ன செய்வாராம் உனக்கு கர்த்தர் தயவு செய்வார் உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுவார் எப்பொழுது கர்த்தர் விருத்தி அடைய பண்ணுவார் எப்பொழுது விதைத்த விதைகள் எல்லாம் வளரும் எப்பொழுது இந்த துஷ்ட சத்தங்களுக்கு துஷ்ட மனிதருடைய சத்தங்களுக்கு நீங்கள் செவி சாய்க்காமல் அவைகளை விளக்கும் போது கேர்ஃபுல் அசுத்தமான வார்த்தைகளை கேட்டு கேட்டு பழகிடு விடக்கூடாது கூடாது எப்படி வேண்டுனாலும் வாழலாம் என்று சொல்லி பழகி விட முடியாது அருமையான சங்கீதம் பதினேழு நாள் என்ன சொல்லுகிறது துஷ்டனுடைய பாதைகளுக்கு விளக்கமா என்னை காத்துக்கொள்ளுகிறேன் துஷ்டனுடைய பாதைக்கு விளக்கமா என்னை காத்துக்கொள்ளுகிறேன் நல்லா யோசித்து பாருங்க உங்க பாஸ்டர் உபவாசித்து ஜபித்து ஆண்டோடைய வசனத்தை கேட்டு பயத்தோடு பக்தியோடு கருத்துடைய வார்த்தையை பிரசங்கிப்பாங்க ஒருவேளை சில நேரம் உங்க பாஸ்டர் நல்ல ஒரு அருமையான பிரசங்கியாரா இல்லாமல் இருக்கலாம் அநேக வல்லமையான பிரசங்கியார்களா இல்லாமல் இருக்கலாம் அல்லது என்ன சொல்லுது வாக்கில் வல்லவரா இல்லாத இருக்கலாம் சில பேர் தேனொழுக பேசுவாங்க சில பேருடைய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கவர்ந்து இழுக்கிறது போல இருக்கலாம் அவையர்களை பார்த்து மய மயங்கி விடக்கூடாது ஏமாந்து விட கூடாது மின்னுவதெல்லாம் பொண்ணுல்ல ஆல் இஸ் நாட் பிள்ளைகளே அவருடைய கண்ணீர் என்ன பாஸ்டர் இந்த ஆத்மாவை ஆண்டோருக்குள் நடத்துவதற்கு நான் எத்தனை பாடுபட்டேன் எத்தனை நாள் உபவாசம் இருந்தேன் எத்தனை நாள் கண்ணீர் வடித்திருக்கிறேன் எத்தனை நாள் வேதனையில் தவித்து இருக்கிறேன் ஆனால் நடந்தது என்ன இந்த ஆத்மாவோ இப்படி விட்டதே இந்த ஆத்மா ஏன் அப்படி போய்விட்டது யாரோ பேசின துஷ்டன் துஷ்ட வார்த்தைகள் அந்த துஷ்ட மனுஷன் பேசின உபதேசம் கலாத்தியர் முதலாம் அதிகாரத்தில் எட்டாம் வசனம் அப்போஸ் நாகிய பவுல் என்ன எழுதுகிறார் பாருங்கள் நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே எத்தனை பயங்கரமான வார்த்தை பாருங்கள் வானத்திலிருந்தே ஒரு தூதன் வந்து பேசினாலும் அவரை சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன் என்று சொல்லுகிறார் அருமையானூரில் ஏனென்றால் கர்த்தர் வெளிப்படுத்தின வார்த்தைகளுக்கு நீ கற்றும் நிச்சயத்து கொண்டவைகளும் நிலைத்திரு அவசரப்பட்டு இங்கே ஓரிடாதீங்க இவர் நல்லா பேசுகிறாரு அவர் நல்லா பேசுகிறாரு இவர் வார்த்தை கேட்கறதுக்கு நல்லா இருக்குது இவர் வார்த்தை வந்து பேச ஈஸியாக இருக்குது அருமையானூரில் நல்லா கவனிக்கணும் உங்கள் சபையிலே உங்களை கர்த்தர் மெய்ப்பு உங் உங்கள் சபைக்கு மெய்ப்பராக வைத்திருக்கிற போதகருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள் பயத்தோடு அவருக்கு கீழ்ப்படிய ஆண்டவர் அவரை வைத்திருக்கிறார் அந்த வார்த்தையின்படி நீங்க செய்யும்போது தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் அதுதான் பாதுகாப்பு அதை தவிர்த்து மற்ற காரியங்கள் பாதுகாப்பு இல்லாமல் போய்விடும் கர்த்துடைய பிள்ளைகளே அருமையான கர்த்துடைய பிள்ளைகளே தேவனுடைய வார்த்தையை பிரசங்கத்தினால் மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையில் வாசிக்கிறதுனாலே அப்பியாசிக்கிறதுனாலே அதை தியானிக்கிறதுனாலே நாம் ஆசீர்வாதம் பெற முடியும் நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் இருபதாம் வசனம் என்ன சொல்லுகிறது என் மகனே என் வார்த்தைகளை கவனி என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த ஞானி சொல்லுகிற வார்த்தை பாருங்கள் வசனத்துக்கு செவியை சாய்ப்பா என் வார்த்தைக்கு சாய் நான் சொல்ற வார்த்தைகளை கவனமாக கேளு ஏன்னா நீங்க அதை நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் பாருங்களேன் இந்த வார்த்தையிலிருந்தான் நமக்கு ஞானம் வருகிறது ஞானத்தை சம்பாதி புத்தியையும் சம்பாதி என் வாயின் வார்த்தைகளை மறவாமல் விட்டு விலகாமலும் இரு

அந்த எப்படிய மொழியில் அர்த்தம் என்ன கரெக்ஷன் டிசிப்ளின் உங்க பாஸ்டர் திருத்துதலுக்கு எதுவாக பேசுறாங்களா உங்க பாஸ்டர் இப்படி திருத்தி கொள்ளுங்கன்னு சொல்லி பேசுறாங்களா அப்படி திருத்தி கொள்ளுங்கன்னு பேசும்போது அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க அதை புறக்கணிக்க வேண்டாம் சில பேர் இருக்கிறாங்க பாருங்க இந்த பாஸ்டருக்கு வேற வேலையே இல்லை இப்படி பிரசங்கம் பண்ணுவார் திருத்திக்கோ திருத்திக்கோன்னு பேசுவார்ன்னு சொல்லி சிலர் என்ன செய்கிறாங்க அதை புறக்கணிக்கிறார்கள் உங்கள் போதகர் உங்களோடு கூட பேசுகிற அந்த வார்த்தைகளை புறக்கணிக்க வேண்டாம் அருமையானவர்களே மீண்டுமாக சொல்லுகிறேன் கர்த்தருடைய வசனத்தை காத்துக்கொள் உன் இருதயத்திலே காத்துக்கொள் அது உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும் ஞானத்தை குறித்து நம் வேத புத்தகத்தில் ஆசீர்வாதம் எதை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி ஆண்டோருடைய பிள்ளைகளே இந்த ஞானம் இருக்கும்போது வேதம் உங்களுக்கு வேதம் சொல்லுகிறது கர்த்தர் உங்களை உயர்ந்த மனுஷர்களை போல் ஒருவனாக வைப்பாராம் இந்த பூமியின் பெரிய இடங்களிலே உங்களை நடக்க பண்ணுவார் இந்த ஞானம் அறிவாகிய பொக்கிஷங்கள் கர்த்தருடைய வசனத்திலே இருக்கிறது அந்த வசனத்தை உங்கள் உள்ளத்திலே வைத்து கொள்ளும்போது காத்து கொள்ளும்போது கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த விதையை நீங்கள் காத்து கொள்ள முடியும் அப்போதான் அந்த விதை வளரும் அப்பொழுதுதான் அந்த விதைகள் வளர்ந்து ஆசீர்வாதமாக இருக்கும் தேவண்டிய பிள்ளைகளே இந்த நாளில் உங்களுடைய இருதயத்தோடு கூட கர்த்தர் பட்சமாய் பேசி இருக்கிறார் ஆண்டவரே விதை விதைத்திருக்கிறோம் நல்ல நிலம்னு இருக்கிறது உண்மைதான் தண்ணீர் பாய்ச்சினது உண்மைதான் ஆனால் இந்த எல்லாம் இருந்தும் அதை சுற்றி ஒரு வேலி அதை சுற்றி ஒரு வேலி அதை சுற்றி ஒரு பாதுகாப்பு இந்த நாளில் இல்லாமல் ஆண்டவரே என் இருதயத்தை சுற்றி ஒரு பாதுகாப்பு எல்லா காவலோடும் இருதயத்தை காத்து கொள்ளுகிற அந்த கிருபை எல்லாம் எல்லா காவலோடும் காத்து கிருபை ஜபத்தினால் காத்துக்கொள்வது வசனத்தினால் காத்துக்கொள்வது தேவ வசனத்தினால் எந்த நேரம் கருத்துடைய வசனத்தை பெற்றுக்கொள்ளுங்க உங்க சர்ச்சில் உட்கார்ந்து பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல ரெக்கார்டட் மெசேஜ் இருந்தா உங்க வீட்டில் அந்த மெசேஜை திரும்ப திரும்ப கேளுங்க நோட்ஸ் எடுங்க அந்த வசனத்தை தியானிங்க நான் சொல்றேங்க இது தாங்க டெபாசிட் போடுறது போல நீங்க பேங்க்குக்கு போய் டெபாசிட் பண்றது போல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது போல இது பல மடங்கு நூறத்தனையாய் திரும்ப வரும் பல மடங்கு உங்களுக்கு ஆசீர்வாதமாக வரும் அதை தான் சொல்லுகிறது முப்பதும் அறுபதும் நூறுமாக எந்த பேங்க்ல கிடைக்காத ஒரு பெர்சன்டேஜ் இது எந்த கிடைக்காது ஆண்டவருடைய வசனத்தை உங்கள் வாழ்க்கையில விதைக்க விதைக்க உங்கள் நல்ல மனமாகிய உங்கள் நல்ல நிலமாகிய இருதயத்தில் விதைக்க அதில் பர்சுத்தாவியானோருடைய நதிகள் பாய அதை காத்துக்கொள்ளும்போது கொள்ளும் இது பெரிய அறுவடை கொடுக்கும் நான் சவால் விட்டு சொல்லுகிறேன் மீண்டுமாக என் சபையே என் மக்களே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் இனி வரும் நாட்கள் உங்களுக்கு வளர்ச்சி நாட்களாய் இருப்பதாக இனி வரும் நாட்கள் உங்களுக்கு ஆண்டவரால் கொடுக்கப்படுகிற வளர்ச்சி உண்டாவதாக அறுவடையை சுமந்து அழுது போன விதைக்கிறவன் திரும்பி அறுவடை சுமந்து வருகும் போதோ கிம்பீரத்தோடு திரும்பி வருவது போல நீங்கள் வருவீர்கள் நாம் தளர்ந்திடாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று வேதம் சொல்லுகிறது சோர்ந்து போகாதே மனம் தளர விடாதே ஏசு ஏசுன்னு போய் எனக்கு என்ன கிடைச்சதுன்னு சொல்லாதே நாள் வருகிறது உன்னை அவர் உயர்த்துவார் உன்னை அவர் மேன்மைப்படுத்துவார் உன்னை தேசங்களுக்கு முன்பாக நிறுத்துவார் தீவுகள் உன் வருகைக்காக காத்திருக்கும் அநேகரை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி கத்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்துவார் கண்களை மூடி ஜெபிக்கலாம் சுத்தமுள்ள ஆண்டவரே யாருமையான உடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் யார் வேதனையோடு கண்ணீரோடு தாங்க முடியாத பிரச்சனைகள் மத்தியிலே அதை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ நல்ல விதையை விதைத்து இருக்கிறமுடைய பிள்ளைகளுக்கு நல்ல நிலத்தில் விதைத்து இருக்கிறமுடைய பிள்ளைகளுக்கு நீர் பாய்ச்சலை கொடுக்கிற தெய்வமே மை ஸ் இந்த நாளிலே கூட அதை காத்து கொள்ளுகிற கிருபை தாரம் காத்து கொள்ளுகிற கிருபை தாரும் அண்டவரே பவுல் நட்டான் அப்போலோ நீர் பாய்ச்சினான் விளைய செய்ததோ தேவன் என்று நாங்கள் வாசிக்கிறோம் அண்டவரே நீர் விளைய செய்கிறவர் ஆகவே மைஸ்தோத்தரிக்கிறோம் விளைச்சல் உண்டாகட்டும்னு ஜபிக்கிறோம் இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை பார்க்க விரும்புகிறோம் சாட்சிகளை எழுப்பும் அப்பா நியாமத்தை மகிமைப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங்களும் எங்கள் நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ்